அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டாக, மாய்ஸ்டாக, ஃப்ளஃபியாக மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்போ நம்ம எப்போ மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேக்குக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மொத்தம் மூணு தான், மைதா, கொக்கோ பவுடர் அண்ட் பேக்கிங் பவுடர். கொக்கோ பவுடர் லாஸ்ட்டில் தான் சேர்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மைதாவும் பேக்கிங் பவுடரும் மட்டும் சேர்த்துக்கலாம். அப்போ நான் 224 grams மைதா, 224 grams மைதாவும் பேக்கிங் பவுடர் 5 grams சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 அல்லது 3 தடவை அரிச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து நான் ஒரு பவுலில் 150 grams பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர். சால்டட் பட்டர் எடுக்கக்கூடாது. 150 grams அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, சில்லுன்னு யூஸ் பண்ணக்கூடாது. கேக் செய்கிறதுக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது பட்டர் ஒரு வாட்டி நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுட்டோன்னா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துடும். அந்த டைமில் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 250 grams சுகர் ஆட் பண்ணுறேன், 250 grams சுகர். இதில் நான் கிரானுலேட்டட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் நம்ம ஆட் பண்ணும்போது பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் தான் க்ரீமியாக வரும். ஆனால் இங்கே இதுக்கப்புறம் நம்ம எக் ஆட் பண்ண போகிறதுனால முட்டையை சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது சுகர் கரைஞ்சிரும். அதனால நான் கிரானுலேட்டடே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட 10 ml வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து முட்டை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையுமே ரொம்ப பெருசும் கிடையாது, சின்னதும் கிடையாது, மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். உங்கள் முட்டை சின்ன முட்டையாக இருந்ததுன்னா 5 முட்டை எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப பெரிய சைஸ் முட்டையாக இருந்ததுன்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க, அதுவே போதும். இப்போ இந்த 4 முட்டையும் ஒன்றொன்னா சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது ஓரங்கள்லாம் அந்த பட்டரும் சீனியும் இருக்கும், அது கலக்காது. அப்போ நம்ம தான் அதை சைட்லலாம் நல்லா பீட் பண்ணி ஒன்று சேர்த்து கொண்டு வரணும். நார்மலாக நம்ம ஸ்பஞ்ச் கேக்லாம் பண்ணும்போது முட்டையும் சீனியும் மட்டும்தான் போட்டு அடிப்போம், அது நல்லா ஃபோமியாக வரும். இதில் நம்ம பட்டரும் சேர்த்துருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபோமியாக வராது, ஓரளவுக்கு ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சி மாதிரி தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அப்புறம் பார்க்குறதுக்கு தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும், அதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நார்மலாகி வந்துடும். இப்போது அந்த பவுலில் சைட்லலாம் பட்டர் சீனிலாம் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி பவுலோட பாட்டம்லேயும் இருந்திருக்கும். அதெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா நம்ம போட்டிருக்க சுகர், கிரானுலேட்டட் சுகர் தானே போட்டிருப்போம், பவுடர் சுகர் இருந்தால் பரவாயில்ல, கிரானுலேட்டட் சுகர் கரைகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, ஆனால் நான் மொத்தமாகவே சேர்த்து ஒரே அடியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி பட்டர் எல்லாம் நல்ல லிக்விடியாக இருந்ததுனால அவ்வளோவா பால் தேவைப்படாது, ஸ்டார்டிங்கில் ஈஸியாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் எவ்வளோ பால் தேவைப்படுதோ அதை சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம், பால் எதுவுமே சேர்க்காமலே ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது பேட்டரில் லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இப்போ நான் பால் சேர்க்க போகிறேன். நான் மொத்தமாக 90 ml 90 ml பால் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதிலிருந்து ஃபஸ்ட்டு நான் 60 ml மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த 60 ml நான் 2 தடவையாக பிரித்து முதல்ல ஒரு 30 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு 30 ml சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பேட்டரை கொண்டு வந்துட்டேன். இப்போது பேட்டர் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இது மார்பிள் கேக்னால நமக்கு சாக்லேட் பேட்டரும் தேவைப்படும். இது வேனிலா பேட்டர். சாக்லேட் பேட்டருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர்லேருந்து பாதியை விட கொஞ்சம் கம்மியாக தனியாக ஒரு பவுலில் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் 15 grams 15 grams கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மார்பிள் கேக்கில் சாக்லேட்டி டேஸ்ட் கம்மியாக தான் வேணும், வெண்ணிலா டேஸ்ட் தான் நிறையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொத்த பேட்டர்லேருந்து கால்வாசி பேட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை கால்வாசியை விட கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. அப்போ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி
கொக்கோ பவுடரும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். 7 கிராம் இல்லைனா 10 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொக்கோ பவுடரை சேர்த்துக்கும் போது இந்த பேட்டர் டைட் ஆகும். அப்போ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு 30 ml பால் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெண்ணிலா பேட்டரும் சாக்லேட் பேட்டரும் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு வெண்ணிலா பேட்டரும் ரெடி, சாக்லேட் பேட்டரும் ரெடி. இனி நம்ம டின்ல மாத்திரலாம். இப்போ நான் இந்த பிரெட் எல்லாம் பேக் பண்ணுற டின் ஒரு டின் எடுத்திருக்கேன். இந்த டின்னோட சைஸ் 9 inch by 4 inch, 3 inch ஹைட் இருக்கும். அதில் நான் பட்டர் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்ணிலா பேட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரை நல்லா லூஸாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது, அது இஷ்டத்துக்கு ஒரு ஒரு பக்கம் ஓடும். அதனால கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணி வச்சா தான் நம்ம தேவைப்படுற டிசைனை நம்ம பண்ணிக்க முடியும், சாக்லேட்டையும் வெண்ணிலா பேட்டரையும் வச்சு. அப்போ டின்ல ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணிலா பேட்டர் போட்டிருந்தோம்ல, அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த சாக்லேட் பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம திருப்பி வெண்ணிலா பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மார்பிள் கேக்கை பொறுத்தவரை டிசைன் நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், பேட்டரை மாற்றி மாற்றி கூட ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி கொடுத்தன்றதுக்காக நீங்களும் இதே மாதிரி பேட்டர் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாடலில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக மீதி இருக்க சாக்லேட் பேட்டரியும் சேர்த்து நம்ம மேலே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்க்யூவர் வச்சு இது எல்லாத்தையுமே ஜிக்ஸாக்காக லைன்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ உள்ளே இருக்க வெண்ணிலா பேட்டரும் சாக்லேட் பேட்டரும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக இல்லை உள்ளே அப்படியே இருக்கட்டும்னா நம்ம அப்படியே கூட வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்க்யூவர் போட்டு லைன்ஸ் கொடுக்கும்போது கேக்கோட டாப் லேயரில் கொஞ்சம் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை 2-3 தடவை டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். அப்போது அவனில் நான் பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு 170 degrees Celsius 40 minutes ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டம் அண்ட் டாப் ராடு ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சுட்டு அதே 170 degrees Celsius 10 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் இப்படி பயங்கர லுக்காக சூப்பராக ரெடி ஆகி வந்தது. எனக்கு லுக்கிலே நல்லா பிடிச்சிருந்தது கேக்கு. கேக் சூடாக இருக்கும்போதே நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் கேக்கு எப்படி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது உள்ளேருந்து ஆவியாக வந்தது, பயங்கர சூடாக இருந்தது. நான் கஷ்டப்பட்டு தான் கையில் பிடிச்சி நான் வீடியோவை காட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆவியெல்லாம் வீடியோவில் தெரியல, இருந்தாலும் பயங்கர சூடாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் கேக்கை ஸ்லைசஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி டீ கேக் பண்ணும்போது இல்லை விப்பிங் க்ரீம் கேக் எல்லாம் பண்ணும்போது ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்போது மம்மி ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு கேக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மீதி எல்லாமே நான் ஸ்லைஸ் போட்டுட்டு அதே பிரெட் லோஃப் டின்ல வச்சுட்டு நான் கிளிங் ராப் பண்ணிவிட்டு மேலே ஒரு இடத்துல வச்சாச்சு, நாளைக்கு எடுத்து சாப்பிட்டா போதும்னு சொல்லி. அப்போது கேக் இப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை.